வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்ட நிதியின் மூலம் பவர் வீடர், பவர் டில்லர், நெல் நடவு இயந்திரத்தினை பயன்படுத்தி விவசாயத்தில் வெற்றி கண்ட விவசாயி பி. பாரதி. இவர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா கொண்டையம்பட்டி கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் 20 ஆண்டுகளாக நெல், கரும்பு, வாழை விவசாயத்தினை மேற்கொண்டு வரும் இவர் மதுரை மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் வழிகாட்டுதலின் பேரில் விவசாயிகளை குழுக்களாக ஒன்றிணைத்து அதன் மூலம் பவர் வீடர், பவர் டில்லர், நெல் நடவு இயந்திரங்களை மானிய விலையில் பெற்று நெல் விவசாயத்தில் அதிக மகசூலை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, எங்களை ஊரில் வந்து விவசாயம் வந்து கரும்பு, வாழை, நெல் எல்லாம் அதிகப்படியே சாகுபடி ஆகிக்கிட்டு இருக்குது. விவசாய இதிலிருந்து விவசாய கருவிகள் வேணும்னு சொல்லி வேளாண்மை பொறியியல் துறையை நாங்கள் அணுகினேன். அணுகும்போது அவங்க வேளாண்மை தேசிய வளர்ச்சி திட்டத்திலிருந்து ஒரு இது இருக்கு, உங்களுக்கு சலுகைகள் இருக்குது, அப்போ ஒரு குழுவாக அமைங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 15 பேர் சேர்ந்த ஒரு விவசாய குழு அமைச்சு மேலும் வந்து குளமங்கலம்ன்ற ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு விவசாய குழு இருக்குன்றது தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் அணுகி அதனுடைய அடிப்படையில் நாங்கள் போய் நேராக போய் இதில் விவசாய பொறியியல் துறையை நாடும்போது அவங்க உடனே ஒரு அக்கௌண்ட்டு வந்து எங்கள் பேரில் பொது தான் வந்து அக்கௌண்ட்டு ஆரம்பித்து சொல்லி அதில் வந்து எங்களுக்கு இது வந்து 3 கருவிகளும் 3 அதாவது உழவு எந்திரம், நடவு எந்திரம், மற்றும் களை எடுக்கிற எந்திரம் 3 எந்திரமுமே வந்து 100% மானியத்தில் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதை வச்சு நாங்கள் எங்கள் சொந்த விவசாயத்தை பண்ணுறோம். மற்ற விவசாயிகளுக்கும் இதை குறைந்த வாடகைகளில் கொடுத்து அதனுடைய வருமானத்தில் எங்களுடைய அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணத்துகளையும் சேமிச்சுட்டு வர்றேன். இது வந்து நல்ல திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தை வந்து அனைத்து விவசாயிகளும் போய் விவசாய பொறியியல் துறை அணுகி நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும்னு நன்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரம் பெற டி. பாரதி அவர்களை 0968657773133 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். பொதுவாக எந்த ஒரு பயிருக்குமே ஆதாரம் நல்ல முளைப்பு திறன், தரமான கலப்படம் இல்லாத விதைகளாகும். விவசாயிகள் நல்ல விதைகளை பெற்று எதிர்பார்க்கக்கூடிய மகசூலை பெறும் வகையில் மதுரை மாவட்ட வேளாண்மை துறை விதை பண்ணையின் சிறப்பம்சங்கள் அமைப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் விவசாயிகள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதனை குறித்து மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டி வேளாண்மை உதவி இயக்குனர் கே. சுருளி பொம்மு அவர்கள் விளக்கமளிக்கிறார். ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் விதைப்பண்ணை அமைப்பதற்குண்டான இலக்கீடுகள் வழங்கப்படுகிறது. அதை நாங்கள் தகுதியான விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு எங்களது துறை மூலியமாகவும் வேளாண்மை கல்லூரி மூலமாகவும் விதைப்பண்ணை அமைப்பதனுடைய முக்கியத்துவம் பற்றி அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு தரமான விதைகளை வேளாண்மை விரிவாக்க மையம் மூலம் வழங்கி அதை பதிவு செய்து விதைச்சான்று அலுவலர் கள ஆய்வு செய்து அவர்களிடமிருந்து கொள்முதல் செய்து
அதை வந்து கொள்முதல் செய்து நாம் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வாங்கி பல்வேறு விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். உதாரணத்திற்கு வேளாண்மைத்துறை மூலமாக நெல், சிறுதானியம், பயறு வகை, எண்ணெய் வித்து போன்ற அனைத்து பயிர்களிலும் விதைப்பண்ணை அமைக்கப்படுகிறது. இவ்வாறு வேளாண்மைத்துறை மூலம் அமைக்கப்படும் விதைப்பண்ணையில் விவசாயிகள் கலந்து கொண்டால் சாதாரணமாக ஒரு கிலோ உளுந்து பாசிப்பயிறு வெளியில் மார்க்கெட்டில் அவர்கள் அவர்களாக விதைப்பு செய்து அறுவடையான பின்பு கிடைக்கக்கூடிய தொகை ரூபாய் கிலோ 60-70 மட்டுமே கிடைக்கும். ஆனால் எங்களது துறை மூலமாக விதைப்பண்ணை அமைப்பதன் மூலம் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் தொகை வெளி மார்க்கெட்டை விட ஒரு கிலோவுக்கு 40-50 ரூபாய் அதிகமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு 70 ரூபாய் அவர்கள் விற்பனை வெளி மார்க்கெட்டில் கிடைத்தால் நாங்கள் கொடுப்பது 110-120 ரூபாய். ஸோ அவர்களுக்கு ஒரு கிலோவிற்கு 40-50 ரூபாய் வந்து உபரியாக அதிகமாக கிடைக்கிறது. பொதுவாக விதைப்பண்ணை அமைக்க ஆர்வமுள்ள விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகினால் அவர்கள் அணுக வேண்டும். அதற்கு எந்த விதமான ஆவணங்களும் காட்ட தேவையில்லை. அவர்களுடைய நீர் ஆதாரத்தை சொன்னாலே போதும். கிணறு இருக்கிறதா அல்லது போர்வெல்லா என்று சொன்னாலே போதும். என்ன பயிரில் எத்தனை ஏக்கர் சாகுபடி செய்ய உள்ளார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான கருவிதை அல்லது ஆதார விதை அல்லது சான்றுநிலை, இந்த மூன்று வகையான நிலைகளில் உள்ள விதைகளை கிடைப்பதற்கு அந்த வட்டார உதவி இயக்குநர்கள் ஏற்பாடு செய்வார்கள். அவ்வாறு ஏற்பாடு செய்து விதைப்பு செய்தவுடன் அதை விதை சான்றளிப்பு துறையில் பதிவு செய்து அந்த விதை சான்றளிப்பு துறை அலுவலர்கள் 2 அல்லது 3 ஆய்வுகள் செய்து அறுவடை நிலை வந்த பின்பு ஒரு ஏக்கரில் எவ்வளவு மகசூல் வரும் என்று உத்தேச அறுவடை அறிக்கையை கொடுப்பார்கள். அந்த அறிக்கையை பெற்றவுடன் அறுவடை முடித்து அதை விதை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்று, எந்த பயிர்களாக இருந்தாலும் சரி விதை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்கே சுத்தம் செய்து அங்கிருந்து விதை மாதிரிகள் எடுத்து விதை சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்பி முளைப்புத்திறனில் தேர்ச்சி பெற்று முளைப்புத்திறன் மற்றும் கலவினம் இல்லாமலும் முளைப்புத்திறனிலும் தேர்ச்சி பெற்றால் அதனுடைய அறிக்கை கிடைக்கப்பட்ட பின்பு அந்த விவசாயிக்கு உரிய தொகையும் மானியமும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். எனவே விதைப்பண்ணை அமைக்க ஆர்வமுள்ள விவசாயிகள் தயவுசெய்து சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகினாலே உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அவர்கள் கூறி உங்களுக்கு கருவிதையோ ஆதார விதையோ சான்றிதழ் விதையோ கிடைப்பது ஏற்பாடு செய்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். எனவே அவர்களை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற கே சுருளி பொம்மு அவர்களை 09994407172 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.